ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரீ வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதஸ்தாம் சதா ஹ்ருதி வந்தே பிருந்தாவனசரம் வல்லவீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் நாதாயைவ நமப்பதம் பவது நச்சித்ரைச்சரித்ரக்ரமைஹி பூஜோபிர்புவனான்யமூனிகுஹனாகோபாயகோபாயதே காளிந்தீரிசிகாயகாளியபனிஸ்கரஸ்பட்டாவாடிகாரங்கோத்ஸங்கவிசங்கசங்க்ரமதுராபரியாயசர்யாயதே இச்சாமீனவிகாரகச்சபமஹாபோத்ரின்யதுருச்சாஹரே ரோட்டராமருணாக்குத்தலாஹலின் கிரீடாவல்லவல்தவாஹனாக்கல்கிசிபுரத்யம் ஜல்பந்தபுருஷா புனந்தி புவனம் புண்ணியௌக பண்யாபனாஹ. பெருமானுடைய அவதாரங்களிலேயே மிகவும் விசேஷமான அவதாரம் என்று சொல்லப்படுவது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். நாமளும் பகவத் அவதாரங்களை கொண்டாடக்கூடிய உற்சவங்களிலே மிகவும் விசேஷமாக எல்லாரும் கொண்டாடக்கூடிய உற்சவம் என்பது ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம். எல்லாருடைய கிரகத்திலையுமே சாதாரணமானவர்களா இருந்தால் கூட, அதாவது பெரிய அளவில் சாஸ்திரங்கள் எல்லாம் தெரியாதவர்களானால் கூட, ஸ்ரீ ஜெயந்தி உற்சவத்தை விசேஷமாக கொண்டாடுகிறார்கள். அதே மாதிரியாக எம்பெருமானுடைய அவதாரங்களை பற்றி இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள், காவியங்கள் இதெல்லாம் அநேகம் இருக்கு என்பதாக பார்த்தால், பெருமான் கர்ணனை பற்றின, அதாவது கிருஷ்ணாவதாரத்தை பற்றின கிரந்தங்கள் தான் அநேகம், ஸ்தோத்திரங்களும் அநேகம். அதே மாதிரி எம்பெருமானுடைய சரித்திரத்தை பற்றி நிறைய பேச வேண்டும் என்று பார்த்தால், கிருஷ்ணாவதார சரித்திரத்தை தான் காலங்காலமாக எத்தனை காலம் வேண்டுமானாலும் சொல்லிக் கொண்டிருக்கு. அப்படி இருக்கு, சுவாமி தேசிகன் ஸ்ரீ கிருஷ்ணாவதார சரித்திரத்துக்காக மகா காவியம் ஒன்று சாதிச்சிருக்கார், யாதவாபிதயம் என்பதாக. அது மாதிரி இன்னும் எத்தனையோ காவியங்கள் இருக்கு. சம்ஸ்கிருதத்திலேயே கிருஷ்ணாவதாரத்துக்கான காவியங்கள் அநேகம் உண்டு, நிறைய உண்டு. அதனால அப்படி ஸ்வயம் விசேஷமாக நமக்கெல்லாம் பல விஷயங்களை நாம் பேசுவதற்கும், நாம் தியானிப்பதற்கும், நாம் சேவிப்பதற்கும், நாம் ஸ்தோத்திரம் செய்வதற்கும் அநேக விஷயங்களை அருளி செய்தவன் கண்ணன். கிருஷ்ணாவதாரத்திலே அந்த ஸ்ரீ ஜெயந்தி நன்னாளுக்காக இந்த கிருஷ்ணாவதார வைபவத்தை நாம் சற்று அனுபவிக்கலாம். ஒரு மூலையில் அனுபவிக்க போறோம், கடல்ல ஒரு மூலையில குளிக்கிற மாதிரி இது. சமுத்திர ஸ்நானம் பண்ணா கடலுக்கு உள்ளுக்குள்ளவே ஸ்நானம் பண்ண முடியாது, நமக்கு அதுக்கு யோக்கியதை கிடையாது. ஒரு மூலையில இருந்தா அலை வந்து நம்ம மேல வந்து அடிச்சுட்டு போகும், அவ்வளவுதான். அந்த மாதிரியாக நாம் இருக்கும் போது ஸ்ரீ ஜெயந்திங்கிற வியாஜத்திலே பகவான் கண்ணன் வந்து தன்னுடைய அனுகிரக அலையில ஒரு சின்ன ஒரு அலையை நம்ம தலையிலே வந்து சேர்த்து விட்டு போகிறான் அப்படின்னு பார்க்கலாம். அவ்வளவுதான் இதை நாம சொல்ல முடியும். ஏன்னா எப்படி சமுத்திரத்திலே ஓயாத அலைகள் இருந்து மகாசமுத்திரமாக பெருசாக இருக்கோ, அந்த மாதிரி கிருஷ்ணாவதார அனுபவங்களும் அலை போல, கிருஷ்ணாவதார வைபவம் என்பது சமுத்திரம் போல. அதில் நாம் ஒரு ஓரத்தில் இருந்து அனுபவிக்கிறோம். அதில் இன்னைக்கு அடியே எடுத்துக்கொண்டிருக்கிற விஷயமானது கிரீடா வல்லவ என்பதாக. கண்ணனை ரொம்ப ஆச்சரியமாக கிரீடா வல்லவ என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தசாவதார ஸ்தோத்திரத்திலே கடைசி ஸ்லோகத்திலே எல்லா அவதாரங்களையும் சொல்லும் போது 10 அவதாரங்களையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம், ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நித்தியமே சொல்லணும், தசாவதார ஸ்தோத்திரம் பூர்த்தியாகவே சொல்லணும். அது இல்லாட்டா இந்த ஸ்லோகத்தையாவது சொல்லணும். தினமுமே கார்த்தால எழுந்திருக்கும் போது தசாவதாரங்களை ஸ்மரணம் பண்ணணும் என்பதாக சாஸ்திரம் சொல்லியிருக்கு.
எம்பெருமான் பண்ண அவதார நாமங்களை எல்லாம் சொல்லணும் என்பதாக சொல்லியிருக்கு. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த ஒரு ஸ்லோகம் சொன்னா போதும். இச்சா மீன விகார கச்சப மகா போத்திரின்னு எதிர்ச்சாகரே ரக்ஷா வாமன ரோஷ ராம கருணா காகுத்த ஏலாகலின் கிரீடா வல்லவ கல்கவாகன தசா கல்கின்னு அப்படின்னு பத்து அவதாரங்களுக்கு பத்து சம்போதனங்கள் பத்து விதமாக கூப்பிடுகிறார் சுவாமி. இதுல இது பிரத்யகம், இத தினமும் ஜல்பந்தா யார் சொல்றாளோ அப்படின்னு சொல்றார். அந்த ரீதியில ஒரு ஒரு அவதாரத்தை பத்தி சுருக்கமாக ஒரு பதம், ஒரு சமாசத்துல ஒரு விசேஷணத்தோடு சேர்த்து ஒரு பதத்துல அழகா சாதிக்கிறார். அதுல கிருஷ்ணாவதாரத்துக்கு சுவாமி தேசிகன் தேர்ந்தெடுத்த ஒரு அழகான பதம் தான் கிரீடா வல்லவ என்பதாக. அந்தந்த அவதாரத்தை சொல்லும் போது அந்தந்த அவதாரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை, பெருமைனா அநேகம் பெருமை இருக்கலாம், தனிப்பெருமை, தனிப்பெருமையில கூட நமக்கு உடனே நினைவுக்கு வரக்கூடிய ஒரு பெருமையை சொல்லும்படியாக இந்த ஸ்லோகத்துல இருக்கு. உதாரணமாக ஸ்ரீ நிசிம்மாவதாரம்னு பார்த்தோம் வச்சுக்கோங்க. நிசிம்மாவதாரம் உடனே உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நிசிம்மாவதார வைபவம் அப்படின்னால் உடனே நமக்கு ஞாபகம் வருவது எதுன்னு கேட்டானா, ஒரு தூணில திடீரென்று பெருமாள் அவதாரம் பண்ணான், யாரும் எங்கேயும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சமயத்திலே அவன் தட்ட அங்கு அப்பொழுதே அப்படிங்கிற ஆழ்வார். அந்த இடத்துல அப்பொழுதே நிசிம்மன் பெருமான் அவதாரம் பண்ணான். பெருமான் பொதுவாக சங்கல்பித்து தான் அவதாரம் பண்ற வழக்கம். ஆனா சங்கல்பிச்சு அவதாரம் பண்ணானா இல்லையான்னு கூட தெரியலையாம். அந்த மாதிரி எதிர்ச்சா ஹரே அப்படிங்கிற எதிர்ச்சினாலே சங்கல்பித்து தான் பண்றான். ஆனா அத்தனை வேகத்துல நடந்திருக்கு அவதாரம். அளந்து இட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே, அவன் தட்ட உடனே அந்த இடத்துல அவதாரம் பண்ணிட்டான். அதனால எப்படி அவதாரம் பண்ணணும், யாருக்கு அவதாரம் பண்ணணும், இதையெல்லாம் பெருமாள் வந்து தீர்க்கமாக சங்கல்பித்து அதுக்கப்புறம் அவதாரம் பண்ற வழக்கம். இங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் சௌகரியம் இல்லாமல் வசதி இல்லாமல் உடனே பெருமாள் ஆச்சரியமாக அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறத எதிர்ச்சா ஹரே அப்படின்னு சாதிக்க. அந்த மாதிரி வாமனாவதார பெருமாள் அப்படின்னா ரக்ஷா வாமன, வாமனாவதார பெருமாள் நம்முடைய ரக்ஷைக்காக, அதாவது தன் திருவடியை நமக்கு கொடுத்தருளி நீங்கள் எல்லாம் இந்த திருவடிக்கு கீழ் தாசர்கள் சேஷர்கள், நான் உங்களுக்கு சுவாமி, உங்களுக்கு மட்டுமல்ல நீங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல அகில உலகத்துக்கும் சுவாமி நான் தான், நீங்கள் எல்லாம் எனது சேஷர்கள் அப்படின்னு ஸ்பஷ்டமாக காண்பித்த ஒரு அவதாரம். இது ரக்ஷைக்காகவே வந்த அவதாரம். பொதுவாக பிற அவதாரங்களை நாம் பார்க்கும்போது அசுர சம்ஹாரம் அப்படின்னு கலந்திருக்கும் கூட, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் அப்படின்னு சொல்ற மாதிரி துஷ்டர்களை நாசம் பண்ற அப்படின்னு இருக்கும். ஆனால் இதுல பிரதானமாக மகாபலி சக்கரவர்த்தி இருக்கார். அவரோட யுத்தம் பண்ணி பூமியை பிடுங்கி அவரை சம்ஹாரம் பண்ணி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அசுர சம்ஹாரம் இல்லை இதுல, அசுர ரக்ஷணம் தான் இருக்கு. மகாபலி சக்கரவர்த்திக்கு ரக்ஷணம், இந்திரனுக்கும் ரக்ஷணம், பிரம்மாதி தேவர்களுக்கும் ரக்ஷணம், பூலோகத்துல இருந்த ஜீவராசிகள் எல்லாருக்குமே ரக்ஷணம் அப்படின்னு ரக்ஷணம் தவிர வேற இல்லாம இருக்கிறபடினால இதற்கு ரக்ஷாவாமன அப்படின்னு பெயர். ரோஷராம அப்படிங்கிறது பரசுராமருக்கு சாய்ச்சர். பரசுராமர்னாலே கோபத்தோடு கூட அவர் ரொம்ப ரோஷத்தோடு கூட எல்லா க்ஷத்திரியர்களும் அடித்தவர் அப்படிங்கிறபடினால அவருக்கு நேர் எதிராக கருணா காகுத்த அப்படின்னு சாதிக்கிறார். அந்த ராமர் ரோஷராமர், இந்த ராமர் கருணா ராமர் அப்படின்னு எல்லார்கிட்டையும் கருணை காமித்து கொண்டு, ராவணங்கிட்ட கூட இன்று போய் நாளை வா அப்படின்னு கருணை காமித்து, காக்காசுரனுக்கு கருணை காமித்துன்னு எல்லாத்தையும் கருணையே காமிச்சுட்டு வர, சரணாகித வத்சலனாக பெருமாள் எழுந்தருளி இருந்ததை காண்பித்த அவதாரம் இது. அதனால கருணா காகுத்த அப்படின்னு அவருடைய திருநாமத்தை சொல்லி ஹேலா ஹலின்னு அப்படின்னு பலராம அவதாரத்தை சொல்லி அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் போது அப்போ கிரீடா வல்லவ அப்படிங்கிற, நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்தந்த அவதாரத்தை சொல்லும் போது உடனே நமக்கு எது ஞாபகம் வரும்?
பெருமாள் ஸ்ரீராமன் அப்படின்னா கருணை அப்படி ஞாபகம் வரும், பரசுராமர் அப்படின்னா ரோஷம் அப்படிங்கிற ஞாபகம் வரும். அது மாதிரி கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு சொன்னா உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது எது அப்படின்னு கேட்டானா, அவருடைய கிரீடை, அவருடைய லீலைகள் அப்படின்னு. ஹேலாகலின் அப்படின்னா பலராமனை பற்றி பெரிய அளவில் லீலை யாருக்கும் ஞாபகம் வராது, ஆனால் பலராமன் அப்படின்னா கலப்பையை ஏந்தினவர் அப்படின்னு ஞாபகம் வரும் செட்டன். அதனால் அவருடைய ரூபத்தை ஹேலாகலின் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். விளையாட்டாக கலப்பையை ஏந்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு, கலாயுதத்தை ஏந்தி கொண்டிருக்கிறார். கிரீடா வல்லவனா கிருஷ்ணாவதாரனாலே லீலை தான் இல்லை. கண்ணன் சொன்னாலே விளையாட்டு, கண்ணன் சொன்னாலே கேளிக்கை, எல்லாருக்கும் முதல்ல அதுதான் ஞாபகம் வரும். அதனால கிரீடான்னு போட்டு வல்லவ அப்படின்னா ஆயர் குலத்திலே இருக்கும் ஆயர்களுக்கு வல்லவர்கள் அப்படின்னு பெயர். அந்த கிரீடா வல்லவ அப்படின்னு கிரீடையினாலே லீலையினாலே வல்லவனாக அவதாரம் செய்தவன், ஆயர் குலத்திலே அவதாரம் செய்தவன், அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்ற மாதிரி ஆயனாக கிரீடையாக அவதாரம் செய்தவன் என்பதாக அர்த்தம். கிருஷ்ணாவதாரத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு பெருமை இந்த கிரீடா அப்படிங்கிறது. ஏன்னா அநேக லீலைகள், ஏகப்பட்ட லீலைகள். கிரீடா அப்படின்னாலே லீலான்னு அர்த்தம். லீலா அப்படின்னா ஸ்வயம் ரசமாக இருக்கக்கூடிய, அனாயாசமாக இருக்கக்கூடிய சில செயல்களுக்கு லீலா அப்படின்னு பெயர். ரெண்டு இருக்கு அதில், லீலாவில் ஒன்று ரசமாக இருக்கணும், ரெண்டாவது அனாயாசமாக இருக்கணும். கஷ்டப்பட்டு செய்கிறதா இருந்தால் லீலையாக செய்கிறான்னு சொல்ல மாட்டேன், ஒரு கஷ்டமும் இருக்காது. அப்புறம் ஸ்வயம் பிரயோஜனமாக, ஸ்வயம் ரசமாக, இதனால் என்ன அப்படின்னு கேட்டால் அது பெரிய சுவாரஸ்யம் கிடையாது. அதை செய்தான் அப்படிங்கிறது அதுவே நமக்கு லீலையாக இருக்கு. கிருஷ்ணன் ஏன் மலையை தூக்கினான், கிருஷ்ணன் ஏன் பாம்பை பிடித்து ஆட்டினான், கிருஷ்ணன் ஏன் வெண்ணெயை கலவு கொண்டான்னா ஏன் ஏன் கேள்வி கேட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது சுவாரஸ்யம் இல்லை. பின்ன அது அப்படியே உள்ளபடியே அது ரசமாக நாம் அனுபவித்தோம்னா அது ஏன்ங்கிறது அப்புறம் புரியும் நமக்கு. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரீடைகள் லீலைகள் இதில் அநேகமாக கிருஷ்ணாவதாரத்தில் மொத்தமுமே கிருஷ்ணாவதாரத்திலிருந்து ஆரம்பத்திலேருந்து நாம் சரித்திரத்தை பார்த்தோம்னா முதலிலிருந்து கடைசி வரைக்கும் கிரீடா தான், பகவானுடைய லீலை தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனுக்கு எல்லாமே லீலை, அவதாரத்திலேருந்தே லீலை ஆரம்பம். அவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் தான் கிரீட ஆரம்பங்கிறது கிடையாது. அவதாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே கம்சனுக்கு அசரீர் வாக்கு சொல்கிறது இல்லையா, அப்போவே இந்த வசுதேவர் தேவகிக்கு பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தை உன்னை கொள்ளும் அப்படின்னு சொல்லிச்ச, அப்போலேருந்தே லீலை ஆரம்பிச்சுருக்கு. அதுக்கு முன்னாடிலேருந்தே லீலை ஆரம்பம், பூமாதேவி போய் கேட்டாருன்னு அது இருக்கட்டும். இங்கே பூலோகத்தில் பார்த்தோம்னா கம்சனுக்கு பாருங்க, கம்சனுக்கு அப்போலேருந்தே ஒரு பயத்தை மனசில் விதைச்சு எட்டாவது குழந்தை கொல்ல போகிறதே என்ன ஆப்போறது, எட்டாவது குழந்தை கொல்ல போகிறதே இதே நினச்சிட்டு இருக்கான் அவன். யாருக்குமே பயப்படாத, எதுக்குமே பயப்படாத மகாபாபியாக இருந்த கம்சனை கூட கொஞ்சம் வருஷம் பயப்பட வச்ச பெருமாள். கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாள், அது எட்டாவது குழந்தை பிறக்கும் போது தான் கம்சனை கொல்ல போறது. அப்ப ஏழு குழந்தை பிறந்தப்படும் சொல்ல முடியும், அத அடுத்து ஒரு குழந்தை பிறக்க போறது அது உன்னை கொல்ல போகிறது அப்படின்னு சொன்னா முடியும். ஆனால் முதல்லதே அவன்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு ஆகாரம் கூட வேண்டி இருக்குல்ல, ஒண்ணுமே வேண்டிய என்ன கொல்ல போறானவே, என்ன கொல்ல போறானே இதே சொல்லிட்டு இருக்கான் அவன். இது ஒரு பெரிய கஷ்டம் இல்லையா மனுஷர்களுக்கு, அவர்களுக்கு மரணம் வரப்போறதுன்னு தெரிஞ்சிருக்கனா அதை காட்டில பெரிய துக்கம் எதுவுமே இருக்க முடியாது. நல்ல வேளையாக பகவத் அனுகிரகத்தினாலே யாருக்குமே அவர்களுக்கு மரணம் எப்போ அப்படிங்கிறது தெரியாது. இது எல்லாருக்கும் பெருமாள் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கார், யாருக்குமே தெரியாது. ஏதோ ஜோசியர்கள்லாம் ஒன்று ரெண்டு சொல்லுவா, உமக்கு கண்டம் இருக்குன்னு சொல்லுவாளே தவிர அவ வேடிக்கையாக சொல்லுவான் உமக்கு இன்னும் ரெண்டு வருஷத்தில் ஒரு கண்டம் இருக்கு, அதில் தப்பிச்சுட்டேன்னா அப்புறம் 90 வயசு வரைக்கும் நீர் ராஜாதான் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரிலாம் சொன்னால் இவனுக்கே மனசுக்குள்ள ஒரு அல்ப ஆசையெல்லாம் உண்டு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரே அடியாக எட்டாவது குழந்தை உன்னை கொல்ல போகிறது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு
தப்பிச்சானா பொழைச்சானா இதெல்லாம் கணக்கு கிடையாது. உன்னை கொல்ல போகிறதுன்னு ஒரு மனுஷனுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், அவர்களுடைய மரணம் எப்போங்கிறத, அதை கம்சனுக்கு முதல்லயே இந்த அசரீர் வாக்கு மூலமாக பகவான் தெரியப்படுத்துறான். எதுக்காக அப்படின்னா அங்கதான் அந்த லீலைங்கிறதே ஆரம்பம். என்ன கேட்டா, கம்சன் படுவாவை எத்தனை பேரை மிரட்டுறான், எது குலத்துல இருக்கிற மொத்த பேரையும் மிரட்டி வச்சிருக்கான் எல்லாரையும். பகவான் அவதாரம் பண்ற எது குலத்துல, எது குலம் அப்படிங்கிறது பெரிய ஒரு வம்சம், அது எது மகாராஜாவுடைய வம்சம். அதுல உட்பிரிவுகள்லாம் அநேகம் உண்டு. எப்படி ஆனால் இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, இப்போ எத்தனையோ வம்சங்கள்ல உட்பிரிவுகள் நம்ம பாக்குறோம். தாத்தாச்சாரிய வம்சம் அப்படின்னா அதுலேயே காஞ்சிபுரம் தாத்தாச்சாரியார், நாவல்பாக்கம் தாத்தாச்சாரியார், இந்த மாதிரியாக பல விஷயம் உண்டு. ஸ்ரீரங்கம் தாத்தாச்சாரியார், ஸ்ரீவில்லிபுத்தூர் தாத்தாச்சாரியார், இப்படி பல விதமான பிரிவுகள் இருக்கிறத நாம பாக்குறோம். ஏன்னா ரொம்ப காலமாக பரம்பரை இருக்கிறபடினால இப்படி பிரிஞ்சிருக்கு. இது மாதிரி எந்த பரம்பரையை எடுத்தாலுமே அநேகமாக பிரிஞ்சிருக்கு இல்லையா. அது மாதிரி எது குலத்திலேயே என்ன ஆச்சுன்னு கேட்டா, கிருஷ்ணி குலம் அப்படின்னா இந்த மாதிரி பல விதமான உட்பிரிவுகளோடு கூட ரொம்ப விஸ்தாரமாக இருந்து இவர்கள் மொத்த பேரையும் மிரட்டி, இவர்கள் மொத்த பேரையுமே ஊரை விட்டு விரட்டி இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். அந்த அந்த குலமே சின்ன பின்னமா போய் அங்கங்க ஓடி ஒழிஞ்சிருந்து எல்லாரும் நம்ம எங்க புழைச்சுண்டா போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி பண்ணி வச்சுட்டான். அப்போ பகவான் கண்ணன் அவதாரம் பண்ணி அந்த எது குலத்தை ரக்ஷணம் பண்றபடினால எதுகுல திலக்கமாக பகவான் இருக்கான். யாதவாபிதயம் அப்படின்னு அதுக்காக தான் பேர் வைக்கிறார் சுவாமி. யாதவாபிதயம் அப்படின்னா யாதவன் கிருஷ்ணன், கிருஷ்ணனுடைய சரித்திரம் இது. எது குலத்தை காப்பாற்றினா கிருஷ்ணனுடைய சரித்திரம் இது. அப்படி எல்லாருமே மிரட்டி வச்சிருக்கிற அந்த கம்சனை யார் மிரட்டுறது? யாராவது மிரட்டி வைக்கணும் இல்லையோ. எப்படியானால் திருவடியானவர் ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதா பிராட்டியை பார்த்த பிறகு ராவனை பார்த்து மிரட்டிட்டு போறார். ராவனை பார்த்து பின்னாடி சைன்யத்தோடு கூட ராமன் வரப்போற, ராமன் வரப்போறன்னு சொல்லல, லக்ஷ்மணன் வரப்போற, லக்ஷ்மணன் வந்தார்னா உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு மிரட்டிட்டு போற. அந்த மாதிரி ஏன் அப்படின்னு கேட்டா, ராவணன் நித்தியம் சீதா பிராட்டியை மிரட்டின்னு இருக்கான், அதனால அவனை கொஞ்சம் மிரட்டிட்டு போகலாம் என்பதாக. இதுதானே லோகத்தில் எல்லாருக்கும் தோணும். அந்த மாதிரி கம்சனை இப்படி மிரட்டுவதற்காக பகவான் ஒரு சின்ன லீலையை வசுதேவ தேவகியினுடைய விவாகத்திலேயே ஆரம்பித்து விட்டான். அதுல இருந்து ஆரம்பித்ததுதான் இந்த கிரீடா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதாரத்துல மொத்தம் கிரீடை கிரீட கிரீடை தான், வேற எதுவுமே கிடையாது. அவதாரமே ஒரு பெரிய கிரீடா, பெரிய லீலா, எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ணனுடைய வைபவத்தை சொல்லணும்னா அவதார லீலை அப்படிங்கிறது முதல் லீலையா சொல்லணும். அதற்கப்புறம் பார்த்தா கோகுல லீலைகள் அப்படின்னு கோகுலத்துல கண்ணன் வந்து தவழ்ந்து வெண்ணெய் சாப்பிட்ட லீலை எல்லாம் சொல்லணும். பூதனா சம்ஹாரத்திலிருந்து ஆரம்பிச்சு அதற்கப்புறமாக பிருந்தாவன லீலை அப்படின்னா பிருந்தாவனத்தில் நடந்த கோவர்தன கிரிதாரணம், காளியமர்தனம் முதலான லீலைகள்லாம் அநேகம் இருக்கு, அதெல்லாம் சொல்லணும். ராசலீலை அப்படின்னு பிருந்தாவனத்தில் விசேஷமாக நடந்த ராசக்கிரீடையை பற்றி சொல்லலாம், அனுபவிக்கலாம். அதற்கப்புறமாக மதுரா லீலை என்பதாக பகவான் மறுபடியும் மதுரைக்கு திரும்பி வந்து கம்சனை சம்ஹாரம் பண்ணி எதுகுலத்தை ஸ்தாபனம் பண்ணி ராஜ்ய பரிபாலனம் பண்ணது, அவரை ராஜாவாக ஆக்கி ராஜ்ய உகசேனரை ராஜாவாக ஆக்கி ராஜ்ய பரிபாலனம் பண்ண லீலைகள். அதற்கப்புறம் துவாரகா லீலை அப்படின்னு இருக்கு, நடுவில் விவாக லீலை இருக்கு. கண்ணன் வந்து ருக்மிணி பரிணயமும் பின்ன அஷ்டமகிஜி பரிணயமும் பின்ன 16,000 தேவிமார் பார்த்திருப்பான அவர்களுடைய விவாகம், இதெல்லாம் ஒரு பெரிய லீலை. அதுக்கப்புறம் துவாரகா லீலா அப்படின்னு சொல்லி துவாரகையில நடத்தின லீலை, ஜராசந்தனோட கூட யுத்தம் முதலானதெல்லாம் அநேகம் இருக்கு. குச்சேல உபாக்கியானம் இதெல்லாமே துவாரகா லீலையில இருக்கு. அதுக்கப்புறம் மகாபாரத லீலா அப்படின்னு மகாபாரதத்துல பாண்டவர்களுக்காக கண்ணன் செய்துள்ள லீலையே கணக்கு இல்லாம இருக்கு, அநேகம் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து அப்படின்னு நான் சொல்ற, பெரிய பாரதம்னா மகாபாரதம். அப்படியாக அந்த லீலைகள் அப்படின்னு இந்த மாதிரி நாம கட்டம் கட்டமா பிரிச்சிருந்தாலே அநேக லீலைகள் வந்து சேர்றது. மகாபாரத லீலையே கணக்குல கிடையாது, ஏன்னா அநேக லீலை இருக்கு மகாபாரதிலேயே. இதில் எல்லாத்தையுமே பகவான் வந்து லீலையா செய்கிறான் அப்படிங்கிறது ஒண்ணு.
அநேக லீலை செய்கிறான் அப்படின்னு. அதனால்தான் கிரீடா அவல்லவ அப்படின்னு சாதிக்கிற. நாதாயைவ நமஸ்பதம் பவதுனஹ சித்ரைஹி சரித்திர க்ரமைஹி பூயோபிஹி புவனாதி அமோனி குஹனா கோபாய கோபாயதே. கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும்போதே இதே விஷயம்தான் முதல்ல சொல்ற. நான் என்னுடைய நாதனான கிருஷ்ணனை சேவிக்கிறேன், அந்த நாதனுக்கே நமஹா அப்படிங்கிற பதத்தை சொல்றேன். ஏன்னா சித்ரீஹி சரித்திர கிரமைஹி பூயோகி, எத்தனை விதமான விசித்திரமான சரித்திரங்கள் இருக்கு, விசித்திரமான லீலைகள் இருக்கு. இந்த லீலைகளுக்காக தானே கிருஷ்ணனுடைய அவதாரமே. எதுக்காக இந்த லீலைகள் அப்படின்னு கேட்டான்னா, ஜனங்களுடைய மனசுல வந்து ஸ்வயம் பகவான் வந்து சேரணும் என்பதற்காகத்தான். சித்ரீஹி சரித்திர கிரமைஹி பூயோகி புவனானி அமூனி கோபாயதே. இத்தனை சரித்திரங்கள் இத்தனை லீலைகள்னாலே லோகத்தை ரட்சிக்கிறான். எல்லாமே ரக்ஷண லீலை தான், மொத்தமே பகவானுக்கு ரக்ஷணம் தானே. திருஷ்டி ரக்ஷணம் சம்ஹாரம், அதுல பெருமாள் முக்கியமாக எடுத்துக்கொண்டிருப்பது ரக்ஷணம். அதுவும் அவதாரத்துல ரக்ஷணம் தான் முக்கியம். பரித்ராணாய என்று சொன்ன மாதிரியாக அது எப்படி ரட்சிக்கலாம் பார்த்தா, பல அவதாரங்கள்ல பல விதமா ரட்சிக்கிறார். ஸ்ரீ ராமாவதாரத்துல தர்ம அனுஷ்டானம் பண்ணி ரட்சிக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துல தன்னுடைய கிரீடைகள் எல்லாம் எம்பெருமான் காணித்து அதன் மூலமாக ரட்சிக்கிறாங்க. இந்த லீலைகளை எல்லாம் நாம் நம் மனசிலே நினைக்க 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 நமக்கு மெதுவாக பகவான் நம் மனசுக்குள்ளே வந்து சேர்ந்துருவான். இல்லாட்டா பகவானை பிடிச்சு மனசுல பிடிச்சு நிறுத்தி நாம நான் கிருஷ்ணனுக்கு தாசன் அப்படின்னு நினைக்கும்படி பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய மனசு அத்தனை விசேஷமாக சஞ்சலமாக இருக்கிறபடினால, அதனால கிரிக்கொண்டு இப்பிறப்பே சில நாளில் செய்தினேன் நான், உரிக்கொண்ட வெண்ணெய் பால் ஒளித்துண்ணும் அம்மாண்பின் மெறிக்கொண்ட நெஞ்சனாய் பிறவி துயர் கடிந்தே என்பதாக நம்மாழ்வார் சாதிக்கிறார். எத்தனையோ மகரிஷிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தியானம் பண்ணி கிருஷ்ணனை தன் மனசுக்குள்ள வச்சிருக்கார். ஆனால் என் மனசுல கிருஷ்ணன் தானே வந்திருக்கான். எப்படி வந்திருக்கான் அப்படின்னா, உரிக்கொண்ட வெண்ணெய் பால் ஒளித்துள்ளும் அம்மாண்பின், வெண்ணெய் சாத்த லீலைகள் பால் சாத்த லீலைகள், இந்த லீலைகள்லாம் சொல்லும், இதெல்லாம் ஒளித்துள்ளும் அம்மான்ற கண். அதனால அவனுடைய சரித்திரத்தை கேட்டால் என் மனசுல வந்திருக்கான். அந்த சரித்திரத்தை கேட்கும் போது அவனிடம் என் மனசு ஈடுபடுகிறபடினாலே என் மனசுலே அவன் இருக்கான். அதனால கிரிக்குண்டு அப்படிங்கிற நான் ஒரு உபாயம் பண்ணேன், சில நாளில் எய்தினேன், இது கொஞ்ச நாள்லயே போதும், எனக்கு கண்ணன் வந்து என் மனசுல வந்து ஸ்திரமாக இருக்கான். அந்த மாதிரி ரீதியில எல்லாருடைய மனசுலையும் ஸ்திரமாக இருந்து அதன் மூலமாக ஒரு ரக்ஷணம் ஒன்று பண்ணணும். கண்ணனுடைய நினைவே எங்க பார்த்தாலும் இருக்கணும், கண்ணனுடைய பேச்சையே எங்க பார்த்தாலும் இருக்கணும், கண்ணனுடைய உற்சவத்தையே எங்க பார்த்தாலும் கொண்டாடணும், கண்ணனுடைய ஸ்தோத்திரங்களே நிறையா இருக்கணும், கண்ணனுடைய கீர்த்தனங்கள் தானே. இன்னைக்கு கீர்த்தனம் எடுத்துக்கோவேன், கீர்த்தனத்தை பார்த்தா பெரும்பாலும் முக்காவாசிக்குமே கீர்த்தனம் கண்ணன் பத்தி தான். கண்ணனுடைய கீர்த்தனங்களே அநேகம் அனந்தம் இருக்கணும். இப்படி எங்கு பார்த்தாலும் கண்ணன் பேச்சாகவே இருக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணுவதற்காகத்தான் கிருஷ்ணன் இன்னைக்கு நாம எத்தனையோ வருஷம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு கிருஷ்ணனை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, அப்ப அன்னைக்கு அவன் பண்ண அத்தனை லீலைகள்னா முக்கிய காரணமா இருக்கு. அதனால அப்படிப்பட்ட நாதாயைவ நமஸ்பதம் பவதுனஹ சித்ரைஹி சரித்திர க்ரமைஹி. சித்ரைஹிங்கிற அதெல்லாம் விசித்திரமா இருக்குன்னு அர்த்தம். எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா நல்லா இருக்காது. ஏன்னா பலவிதமான லீலைகள், பால்யத்துல செய்த லீலைகள், குழந்தையா இருக்கச்சு செய்த லீலை, அதுக்கப்புறம் பால்யத்துல செய்த லீலை, அதுக்கப்புறம் யௌவனத்துல செய்த லீலைகள், அதுக்கப்புறம் பெரியவனானப்புறம் செய்த லீலைகள்னு பார்த்தா அநேக லீலை, மொத்தமே லீலை தான். கண்ணன் பகவத்கீதை உபதேசம் பண்ணது உட்பட எல்லாமே லீலை தான். கண்ணனுக்கு அவதாரமே லீலைன்னு பார்த்தோம் இல்லையா. கண்ணன் பண்ண ரொம்ப உத்தமமான காரியம் அப்படின்னா பகவத்கீதையை உபதேசம் பண்ணதுன்னு ஆச்சாரியால் எழுதியிருக்கான், சுவாமி தேசிகனும் சாதிச்சிருக்க. ஞானத்தை கொடுக்கறான் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய காரியம் அது. அது மாத்திரம் இல்லாமல் பகவத்கீதை அப்படிங்கிறது சிரேஷ்டமான ஒரு கிரந்தமா இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் பகவத்கீதை தான் தேவையா இருக்கு.
அப்படிப்பட்ட உத்தமமான பகவத்கீதையை கண்ணன் அருளி செய்தான் அப்படின்னு சொல்லும்போது அதையே கண்ணன் வந்து ஒரு லீலையாக பண்ணுகிறான். பகவத்கீதை உபதேசம் பண்ணா, ஒரு உபதேசம்னா எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு ஆச்சாரியன் கிட்ட போய் ஒரு சிஷ்யனானவர் ஏகாந்தத்தில் அவர் இருக்கும்போது இவனும் ஏகாந்தத்தில் போய் சிஷ்யனானவர் சேவிச்சு கேட்கச்ச உபதேசம் நடக்கும் அப்படிதான் பார்த்துருக்கோம். ஒரு யுத்த காலத்திலேயே உபதேசம் நடக்கும், யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியாக ஒரு சாஸ்திர உபதேசம், கீதா சாஸ்திரம் அப்படின்னே பெயர், ஒரு சாஸ்திர உபதேசம் இப்படியா நடக்கும். ஆனால் இதையும் ஒரு லீலைக்கு நடுவுல லீலையாக இதையும் செய்யறான். யுத்த லீலைன்னு பகவான் ஆரம்பிச்சிருக்கான். தூத்து எல்லாம் போனான், அதெல்லாம் முடிஞ்ச உடனே தௌத்திய லீலா, தூத்து போன லீலை அப்படிலாம் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச உடனே இன்னும் யுத்த லீலை அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறது. அப்போ அத்தனை லீலைக்கு நடுவில் யுத்தத்தில் கண்ணனுடைய லீலை தான் மொத்தமுமே. அத்தனை லீலைக்கு நடுவில் இந்த பகவத்கீதையை சொல்றான் அப்படின்னு ஒரு லீலை. நகையுடன் உண்மையுரைக்க அமைந்தனர் நாரணரே அப்படின்னு ஒரு கீதார்த்த சங்கத்தில், நகையுடன் அப்படின்னு சிரிச்சென்றே கிருஷ்ணன் சொன்னான். அர்ஜுன் என்ன பண்ணான், மிகவுல மஞ்சி விழுந்து அடி சேர்ந்த விஜயனுக்கோர், ரொம்ப மனசு பயந்து போய், பயம்னா என்ன கேட்டான்னா, ஒரு கருணையினாலே அர்ஜுனன் என்ன பண்றான் கேட்டா, ஏதோ கொஞ்சம் மனசு பேதரித்து போய் கிருஷ்ணனுடைய திருவடியிலே வந்து சிஷ்யஸ்தேகம் அப்படின்னு சொல்லச்ச உடனே கண்ணன் வந்து உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறான் அர்ஜுனனுக்கு. நகையுடன் உண்மை உரைக்க, அப்ப தத்துவத்தை உபதேசம் பண்றானா, இப்ப நகையுடன் அப்படின்னு வரும் சிரிச்சில்லே, ஓர் நகையுடன் உண்மை உரைக்க, ஓர் நகையுடன் அப்படிங்கிறார். அது பகவத்கீதையை அருளி செய்வதற்கு முன்னாடி கிருஷ்ணனுடைய ஒரு சிரிப்பு இருக்கோ இல்லையோ, அதற்கு அழகா சொல்ற ஓர் நகையுடன். ஏன்னா அதுக்கு சமமான சிரிப்பு கிடையாதான், அத்தனை விசேஷமும். அது பகவத்கீதையிலே சொல்லியிருக்கு, தம் உவாச்ச கிருஷிகேசஹ பிரகசம் இவ பாரத அப்படின்னு வரும். அந்த அர்ஜுனனை பார்த்து கிருஷ்ணன் வந்து பிரகசன் சிரிச்சுட்டே சொல்றான் அப்படின்னு. ஏன்னா பரமபுருஷா பிரகசன் இவ இடம் உவாச்ச அப்படின்னு கீதா பாஷ்யத்திலையும் வரும். ஏன் சிரிக்கிறான் அப்படின்னு கேட்டான், எப்படி ஒருத்தன் விஷயம் பெரிய விஷயத்த கிருஷ்ணன் சொல்ல போறான், லோகத்துக்காக அர்ஜுனுக்காகன்னு இல்லை, பெரிய லோகத்துக்காக கீதோபனிஷத்து அப்படின்னே பெயர் இருக்கு, கீதா சாஸ்திரம் அப்படின்னு பெயர். அப்படிப்பட்ட பெரிய சாஸ்திரம், இதனால்தான் வேதாந்தத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் புரிய போறது. வேதம் விரித்துரைத்த புனிதன் எம்பெருமான், கிருஷ்ணனுடைய அவதாரத்துல அவதார நோக்கங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த பகவத்கீதா உபதேசம் அப்படிங்கிறது. என்னைக்கும் லோகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய உத்தமமான கிரந்தம். அந்த கிரந்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அர்ஜுன் இருக்கான் இல்லையா, அவனுடைய நிலையை பார்த்தா சிரிப்பு வராமல் என்ன வரும், இப்படி ஒருத்தர் உபதேசம் கேட்கறது, சிஷ்யஸ்தேகம் அப்படிங்கிறான், நான் அவனுடைய சிஷ்யன், எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னா கிருஷ்ணன் பகவத்கீதை உபதேசம் பண்றதுக்கு. இப்படி ஒரு யுத்த பூமியில நடுவுல, அதுவும் சத்திர, அதுவும் யாரு யாரு யார்கிட்ட கேட்கறது வரும், ஒரு ஆச்சாரியன் கிட்ட ஒரு சிஷ்யன் கேட்டா பரவாயில்ல, பின்ன என்ன கேட்டா ஒரு சாரதி கிட்ட ஒரு ரசி கேட்கிறான், அது தேசிய நடக சாதிக்க ரசத்துல இருக்கிறவன் சாரதி கிட்ட கேட்கிறான், சத்தனா முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அந்த ரச்சியா இருக்கிறவன் கல்யோ அர்ஜுனன், அவன் சாரதியை பார்த்து ஒரு கட்டளை இட்டான், சேனையோர் உபயோர் மத்தியே ரசம் ஸ்தாபயம் ஏச்சுதா, ரெண்டு சேனைக்கு நடுவில் பேரை கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு ஒரு ஆஜ்ய பண்ணான். இது பெரிய விஷயம் கிடையாதுங்கிறான், ஏன்னு கேட்டான், ரசத்துல இருக்கிறவன் சாரதிக்கு ஆஜ்ய பண்ணுவான் அப்படிதானே, பேர இங்க ஓட்டு அங்க ஓட்டு அப்படின்னு தானே ஆஜ்ய பண்ணுவான். என்னதான் கிருஷ்ணனே சாரதியா இருந்தா கூட, கிருஷ்ணன் தானே சாரதி அப்படியா இருந்தா கூட, கிருஷ்ணன் சாரதி தானே அப்படின்னு நினைக்கிறான். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் ரொம்ப வேண்டியவன், அதனால நம்ம கிருஷ்ணன் சாரதியா இருக்கார், அதனால நம்ம சொன்னா கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு, கிருஷ்ணனுடைய சௌலபியங்கள்லாம் இருக்கும்போது அர்ஜுன் தனக்கு வேண்டியவன் அப்படிங்கிறதுக்காக ரத்தத்தை அங்க கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு சொல்ல கிருஷ்ணன் அங்க கொண்டு போய் நிறுத்துறான். அப்போ ரதி சொல்லி சாரதி கேட்கணும் அப்படிதானே இருக்கு, அப்படிதானே நடந்திருக்கு இப்போ. ஆனா திடீர்னு அந்த கதை மாறுறது, இப்போ சாரதி சொல்லி ரதி கேட்கறான், உடனே கை கூப்பிண்டு, ஏன்னா அவன் எனக்கு நான் உன்னை சரணாகிதி பண்ணியிருக்கேன்னு எனக்கு நீ உபதேசம் பண்ணு அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் சாஸ்திரத்தையே ஒரு பெரிய சாஸ்திரத்தையே புழிஞ்சு தள்ளுறானோ,
கொஞ்சம் மழை இருந்தா போறோம் அப்படின்னா அப்ப பெரிய மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியாக எனக்கு தாகமா இருக்கும், கொஞ்சம் தீர்த்தம் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னும் போது ஒரு மழையே பெஞ்சதுன்னா தாகம் போயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரியாக இங்க வந்து கீதா சாஸ்திர வருஷத்தை பகவான் புரிந்தான். அப்போ ஏவம் தேகாத்மனோகம் யாசாத்மிய அஜான நிமித்த சோகாவிஷ்டம் தேகாதிரிக்த ஆத்மஜான நிமித்தஞ்ச தர்மம் பாஷமானம் பரஸ்பர விருத்த குணான்விதம். கிருஷ்ணன் நேர் சிரிக்கிறாங்கிறதுக்கு காரணங்கள்லாம் பாஷ்யத்தில் சாதிக்கிறார். கீதா பாஷ்யத்தில் இவன் புரிஞ்ச மாதிரி பேசுறானா புரியாத மாதிரி பேசுறானா ஒன்றும் தெரியல. அவனும் குழப்பி நம்மளையும் குழப்பிடுவான் போல இருக்கு. அப்படி இருக்கு. என்ன கேட்டா தேகா சரீரத்தை காட்டிலும் ஆத்மா வேறங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கான். அதனாலதான் சொர்க்கம் நரகம் இந்த காரியங்கள்லாம் பேசிட்டு இருக்கான். தர்மம் எல்லாம் தெரிஞ்சுண்டு. ஆனால் நம்ம சரீர இந்த மாதிரியாக இருக்கும்போது பரஸ்பர விருத்தமா சொல்றானா சோகம் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா தர்மா அதர்ம தியாகுலம் அப்படின்னு தர்மத்தை போய் அதர்மம் நினைக்கிறான். அவன் அவனுக்கு யுத்தம்ங்கிறது தர்மம், அதுவும் தர்ம யுத்தம். இது தர்ம யுத்தத்துல எல்லாமே தர்மமா தான் இருக்கும். தர்ம யுத்தம் சொல்லியாச்சுன்னா தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே அந்த தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு தர்மாத்மாவான கிருஷ்ணனே அங்கே இருக்கச்ச இந்த பாண்டவர்கள் எல்லாம் தர்மபுத்தனுடைய சேர்ந்தவர்கள் பாண்டவர்கள் அவர்கள் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு தர்ம யுத்தம் அது மொத்தமுமே. இங்கே எல்லாமே தர்மம் தான். எப்படியானால் தர்மமான ஒரு யாகத்துல அங்கே நடக்கிறது எல்லாமே தர்மம் தான் அப்படின்னு சொல்றதோ சாஸ்திரம். அந்த மாதிரியாக தர்ம பூமியான யுத்த பூமியிலே அங்கே இந்த வதம் அந்த மாதிரி பேச்செல்லாம் கிடையாது. அங்கே நடக்கிறது எல்லாமே தர்மம் தான். என்ன அப்படின்னு கேட்டால் ரக்ஷணத்துக்காக நடக்கிறது. அதனால இந்த தர்மத்தை போய் அதர்மம் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சான்னா அதை பார்த்தா கிருஷ்ணங்கிற தர்மமானவர் கிருஷ்ணன் தர்மம் சனாதன் இருக்கணும் சிரிக்காம என்ன பண்ண முடியும்? அதனால பிரகசன் இவன்னு சொல்றார் அதுல பகவத்கீதையிலேயே. அப்போ அப்படியாக பகவத்கீதா உபதேசம் அப்படிங்கிறது இருக்கோ அதுவும் ஒரு லீலை. அவதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாமே லீலை தான் மொத்தமுமே. இது எல்லாத்துக்காட்டிலும் பெரிய லீலை ஒன்று இருக்கு கிருஷ்ண அவதாரத்து. அது மோட்சம் கொடுக்குற லீலை அப்படின்னு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கண்ணன் யாருக்கு மோட்சம் கொடுக்குறான்னு எப்படி மோட்சம் கொடுக்கறான்னு தெரியாது. அது மோட்சம் கொடுக்கறது ரொம்ப லீலையா இருக்கும் கண்ணனுக்கு. ரொம்ப மோட்சம்னா எப்படி நமக்கெல்லாம் என்ன தெரியும் கேட்டா சாஸ்திரத்துல மோட்சம்னா அப்படின்னா பக்தி யோகம் பண்ணி கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி பக்தி யோகம் பண்ணி கஷ்டப்பட்டு மோட்சத்தை சம்பாதிக்கிற அப்படி என்ன அப்படின்னா கிருஷ்ணனே சொன்னான் இல்லையா. அப்ப சரணாகதி அப்படின்னு சர்வதர்மான் பரித்திஜ மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு கண்ணன் சொன்னான் இல்லையா. அதை பாருங்க அதே லீலையை சொல்லிட்டு போயிருக்காள். ஒரு சரணாகதி இத்தனை லீலையா சொல்ல முடியுமா? அப்படியே அர்ஜுனனுக்கு சின்னதா ஒரு ஸ்லோகத்துல சரணாகதி சின்னதா உபதேசம் பண்ணி சரணாகதி பண்ணு அகந்தா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை பார்த்தா மூணு அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் தான் நம்ம பூர்வாச்சாரியர்கள் ரொம்ப விசேஷமாக உகந்து வியாக்கியானம் பண்ணியிருக்க. அதன்படி பார்த்தானா அந்த மூணாவது அர்த்தம் அது. அதன்படிதான் பக்தி யோகம்லாம் பண்ண முடியாதவர்கள் கண்ணனை சரணாகதி அடைந்து உடனே மோட்சம் பெறுகிறார்கள். அவன் கேட்ட காலத்திலே மோட்சம் பெறுகிறார்கள் அப்படின்றது. இப்போ இது எவ்வளவு பெரிய விஷயம். இதையும் ரொம்ப அனாயாசமாக கீதைக்கு நடுவில் நடுவில்னு சொல்ல முடியாது கடைசியில் கீதா சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணி கடைசியில் முக்கியமான விஷயம் இதையும் சொல்லிடுறேங்கிற மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசியில் சொல்கிறான். இந்த விஷயத்தையும் உபதேசம் பண்ணுறான். அதனால் அனாயாசமாக சரணாகதி உபதேசம் பண்ணி அனாயாசமாக நான் மோட்சம் கொடுக்குறேங்க நீ கவலையே பட வேண்டாம். மா சுச்சாகா எந்த கவலையும் படாத. ஏன் கேட்டா மாமேக்கம் சரணம் வருதா அதுக்கப்புறம் கவலை எதுக்கு? இதை செய்ய முடியல அது செய்ய முடியலன்னு ஒரு கவலையும் வேண்டாம். செஞ்சுட்டு அப்புறம் என்ன ஆகும்னு எந்த கவலையும் வேண்டாம். மா சுஜாங்கத்துக்கு பத்து அர்த்தம் சாதிச்சிருக்கேன் அதனால எந்த கவலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனாயாச தர்மமா இருக்கக்கூடிய இந்த சரணாகதி நமக்கு உபதேசம் பண்ணி நீங்க அனாயாசமா சரணாகதி பண்ணுங்க நான் அனாயாசமா மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு காண்பித்து வருவோம். அதனால பகவானுக்கு இதுவும் ஒரு லீலை தான்.
கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் தான் மோட்சங்கிறது லீலையாயிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விசேஷமா லீலையா இருந்ததா அப்படின்னா தெரியல. மோட்சங்கிறது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் தான் இருந்து, அதாவது சாஸ்திரத்துல இருக்குன்னா கூட. அதே இந்த ஏன்னா கண்ணன் வந்து நேரம் வந்து எல்லாரையும் சரணாகதி பண்ண சொல்லி சொல்லிட்டானே, சொல்லிட்டு போய சொல்லு. அதனாலதான் சுவாமி தேசியம் சாதிக்கிறார், தேவகிசீர் மகனார் திரம்பா அருள் சூடிய நாம் அப்படிங்கிறார். மொத்த பேரும் எல்லாருமே ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அருள் சூடியவர்களாம் நம்ம எல்லாருமே. ஏன்னா கிருஷ்ணன் இப்படி சொல்லிட்டு போகவே தானே எல்லாரும் சரணாகதி பண்றோம், இல்லாட்டா யார் பண்ண போறோம்? கண்ணன் வந்து மாமேகம் சரணம் ரஜா அப்படின்னு சொன்னபடியால் தானே சரணாகதி பண்ணிட்டு இருக்கோம். இந்த சரணாகதி பண்ணிட்டு தானே மோட்சத்துக்கு மூட்டை கட்டி வச்சுட்டு காத்துன்னு இருக்கோம். அப்ப தேவகி சீர்மகனார் திரம்பா அருள் சூடிய நாம் அப்படின்னு இந்த மோட்ச உபாயமான சரணாகதியே ஒரு லீலையா சொல்லி, தான் வந்து மோட்சம் கொடுக்கிறேங்கிறதையும் ஒரு லீலையா சொல்லி, அகம்தா சர்வபாபே பியோ மோக்ஷிஷ்யாமி மா சுச்சா நீ கவலைப்படாத, உன்னை சர்வ பாபத்திலிருந்து நான் உன்னை போக்கடிக்கிறேன் அப்படின்னு இப்படி அனாயாசமாக சொல்லிட்டு போனவன் கிருஷ்ணன். எல்லாமே லீலைங்கிற மாதிரி உண்மையில பார்த்தா பகவானுக்கு மோட்சம் கொடுக்கறதும் ஒரு லீலை தானே, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மாதிரி மோட்சம் கொடுக்கறதும் ஒரு லீலை. ததாஸ்ரிதானாம் ஜகதுர்பவஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சனாதயா பவந்தி லீலாஹா அப்படின்னு ஆளவந்தார் ஸ்லோகம். ஜெகத் உத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோசனாதய அப்படி ஜெகத்தை சிருஷ்டித்தல் ரட்சித்தல் அது மாதிரிலாம் இருக்க மாதிரி மோட்சம் கொடுத்தலும் ஒரு லீலை பவந்தி லீலா. எல்லாமே லீலைன்னா என்ன தர முதல்லயே சொன்னேன், ஒரு ரசாவகமான ஒரு வியாபாரம், வியாபாரம்னா செயல் அர்த்தம், ரசாவகமான ஒரு செயல், அதே சமயத்துல அனாயாசமான ஒரு செயல். அதனால மோட்சம் கொடுக்கறது எம்பெருமான் யார் யாருக்கு மோட்சம் கொடுத்தான்னு பாருங்க, கிருஷ்ணா தத்துல ரொம்ப ரசமா இருக்கும். தடி பாண்டனுக்கு மோட்சம் கொடுத்தான் அப்படின்னு ஒரு கதை சரித்திரம் இருக்கு, கண்டா கர்ணனுக்கு மோட்சம் கொடுத்தான் அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்கு. இதெல்லாம் யாரு எங்கேருந்து முளைத்தார்கள், இவனுக்கெல்லாம் மோட்சம் என்ன ஆச்சரியமாக இருக்கும். இது எல்லாமே கண்ணனுக்கு எல்லாமே ஒரு லீலை தான். அதனால இந்த மோட்சம் கொடுக்கறது அது பூத்தனா மோட்சம், பூத்தனா சாத்தனா தேஹின் சுவாமி தேசின்னு சாதிக்கிறேன். முதல்ல ஆரம்பத்திலே எடுப்போமே, பின்னாடி எல்லாம் போக வேண்டாம். ஆரம்பத்துல எத அற்புதம் அப்படின்னு சொல்றாரு, அது மாதிரி எதற்புதம் இல்லை, அதாவது பூத்தனையை பத்தி சொல்லிச்ச, பூத்தனா சம்ஹாரத்தை பத்தி சுவாமி தேசிகன் சொல்லிச்ச, அவன் வந்து அவையுமே பரம புமாம்சம் அப்படின்லாம் சொல்றாரு, இவன் தானே பரம புருஷன் அப்படின்னார். சின்ன குழந்தை கண்ணன் வந்து நீங்க மோட்சம் கொடுத்துருக்கான், அப்ப அது குழந்தைன்னு இப்படி சொல்ல முடியும்? அப்ப அது பரம புருஷன் தானே, வேதத்தில் சொல்லப்பட்ட புருஷ நிறுத்தத்திலே சொல்லப்பட்ட தமிழ் எவம் வித்வான் அமிர்த இகபவதி நான் எப்பந்தா அயனாய வித்யதே அப்படின்னு சொல்ற மாதிரியாக மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன், மோட்சத்தை வேற யாராலையும் கொடுக்க முடியாது, இவனால மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டவன் பூத்தனைக்கு மோட்சம் கொடுத்துருக்கான்னா, அப்போ அவன் அவன் யாரு? அவன் பரமபுருஷன் சொல்லாம வேற என்னன்னு சொல்ல முடியும் அவனு? அதனால ரொம்ப அழகான உதாரணம்னா பூத்தனைக்கே மோட்சம் கொடுத்தான் அப்படின்னு சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த மோட்சம் கொடுக்கற லீலைங்கிறது ஆரம்பம் முதல்ல. அதுக்கப்புறம் தான் பகவத்கீதையில சொல்லி வச்சு நமக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கிறது, பூத்தனையிலேருந்து ஆரம்பிச்சு நம்ம வரைக்கும் கிடைக்கிறது. இல்லை ததிபாண்டனுக்கு மோட்சம் கொடுத்தான், அதுக்கப்புறம் வந்து கண்டாகரனுக்கு மோட்சம் கொடுத்த விதம் ஆச்சரியமா இருக்கும். அது என்ன கேட்டா, கிருஷ்ணன் வந்து கைலாச மலைக்கு போறதாக ஒரு சரித்திரம், எல்லாமே லீலைங்கிற மாதிரி இது ஒரு லீலை. இந்த லீலையும் பார்க்கணும். புத்திரனுக்காக, அதாவது நல்ல ஒரு புத்திரன் வரணும் தனக்கு அப்படிங்கிறதுக்காக கைலாச மலைக்கு போய் பரமசிவன் கிட்ட வேண்டிட்டு அதன் மூலமாக தனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிறதாக ஒரு ஒரு சரித்திரம் ஒன்று இருக்கு. கண்ணனுக்கு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக கைலாசத்தில் போய் சிவனை போய் வேண்டணும் அப்படின்னா எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தேகம் வருது, கிருஷ்ணாவதாரம் எப்படிப்பட்ட அவதாரம், இதில் போய் அங்கே போய் கைலாச மலைக்கு போய் இவன் போய் கேட்க போறானே அப்படின்னு சாதாரணமாக நமக்கு எல்லாம் தோணும். ஆனால் அங்கே தான் இந்த லீலை வருது. இந்த போற வழியில ஒரு பிசாச்சு ஒன்று வருது, அவன் தான் கண்டா கரணன். கரணத்தில் காதில் கண்டையை கட்டி வச்சுட்டு இப்படி கிருஷ்ண பக்தனாக மாறிட்டான். முன்னாடி சிவபக்தனாக இருந்தான், சிவன் கிட்ட போய் மோட்சம் கேட்டான்,
சிவன் சொன்னார், மோட்சங்கிறதுல என்கிட்ட கிடைக்காது, வேற ஏதாவது கேடு, மோட்சம் கொடுக்கணும்னா அது ஹரி பகவானால் தான் முடியும் அப்படின்ட்டார். அப்படியானா இனிமே உம்மோட தொடர்பு எனக்கு எதுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோன்ட்டான். வந்து ஹரியனுடைய பக்தனாக மாறி, விஷ்ணுனுடைய பக்தனாக மாறி, பகவான் எங்க இருக்கான்னு பார்த்தா கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்க, உடனே பற்றின கிருஷ்ணாவதாரத்தில் பகவானை சேவிக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த கிருஷ்ணனை எதுக்க வந்துட்டேன். இது ஒரு பிசாச்சி வந்து கிருஷ்ணனை பார்த்த சந்தோஷத்தினாலே உடனே கிருஷ்ணனுக்கு ஒரு நிவேதனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தனை அடிச்சு போட்டு அதை போய் கிருஷ்ணனுக்கு நிவேதனம் பண்ணி என்ன பிசாச் சொல்லியோ பிசாச்சல் தன்னா தனக்கு என்ன முடியுமோ அதுதான் நிவேதனம் பண்ணும். கிருஷ்ணனை பார்த்து பயந்து போக முடி பண்ணி அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னா நீ தானே மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா பெருமாள் வந்து பரம கருணையோடு கூட கிருஷ்ணன் மோட்சம் கொடுக்குறான். அவன் காதில் கண்டை கட்டின்னு இருக்கானான், ஏன்னா வேற பெயர் எதுவும் அவன் காதில் கேட்கக்கூடாது, கண்ணனுடைய திருநாமம் தவிர வேற எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு கண்டையை கட்டி வச்சிருக்கான். வேற யாராவது ஏதாவது பேசினான்னா அதை கண்டையை அசைச்சிடும். அப்படி கண்டா கண்ணனுக்கு மோட்சம் கொடுக்குறான். அதுதான் சுவாமி தேசிகன் அழகா சொல்றார், இவன் போய் கைலாசத்தை போய் இவனுக்கே குழந்தை இல்லைன்னு கைலாசத்தை கேட்க போறானா, அப்போ கைலாசத்துலேருந்து எதுக்கு ஒத்த வர இந்த கண்டாகரணங்கிறவன், என்ன கேட்டால் நான் மோட்சம் கேட்டால் அவரை எனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்படின்னு. அப்போ பரமசிவனால் கொடுக்க முடியாத பரம புருஷார்த்தமான மோட்சங்கிறதே கொடுக்கக்கூடியவன் நீ, இவன் போய் ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக சிவன்ட்ட போய் கேட்குறான் அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான் லீலை. அவனுக்கு அதுவும் ஒரு லீலை, இதுவும் ஒரு லீலை. அனாயாசமாக கண்டாகரணனுக்கு மோட்சம் கொடுக்குறதும் ஒரு லீலை. அந்த மாதிரியாக பரமசிவனுக்கு ஒரு பெருமை ஒன்று இருக்கட்டுமே, கிருஷ்ணன் போய் கேட்டான் இன்னை சிவன் கொடுத்தார் அப்படின்னு பெருமை இருக்கட்டுமே. எல்லா தெய்வத்துக்குமே எல்லா பெருமையும் கொடுக்கறதே கிருஷ்ணன் தானே, மொத்த தெய்வத்துக்குமே. அதனால எல்லாம் கண்ணன்னாலே, அதனால இந்த ஒரு பெருமையும் சிவனுக்கு இருக்கட்டும், வேண்டான்னு சொல்லலையே அப்படிங்கிறதுக்காக தான் போறான் கண். அத அழகா சாதிக்கும் போது ஒரு ஸ்லோகம் உண்டு யாதவா விஜயத்துல, தபஸ்யதபுத்ரசமுத்பவார்த்தம் மார்காகதம் மோசயதபிசாசம் அஜன்மனோ ஜன்மபிருதஸ்ய சௌனேஹே ஸ்வாமித்வசம்வாதி பபூவதூத்யம். இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே போரும், கண்ணனுடைய லீலைகள்லாம் அநேகம் இருக்கிறது புரிய நமக்கு. இங்க தபஸ்யதபுத்ரசமுத்பவார்த்தம், குழந்தை வேணுங்கிறதுக்காக கைலாசத்துல போய் தபஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பி போனானாம், மார்க்காகதம் மோசயத பிசாசம், போற வழியில கைலாசத்துல எதிர்க்க வருது ஒண்ணு ஒரு பிசாச்சு, அதுக்கு மோட்சத்தை கொடுத்து நான் போறேன் அப்படிங்கிறானா. அப்ப அந்த லீலை எத்தனை அழகா இருக்கு. அப்ப இவனுக்கு மோட்சம் கொடுக்கறதும் ஒரு லீலை, இந்த தபஸ் பண்றதும் ஒரு லீலை. அஜன்மனோ ஜன்மபிருதௌரேகே, அதெல்லாம் இருக்கட்டும், இவன் அவதாரம் பண்ணதே லீலை தானே அப்படிங்கிறார். இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் மொத்தம் இந்த ஸ்லோகத்துல வந்துருக்கு. ஏன்னு கேட்டா அஜாயமானோ பகுதா விஜாயதே அப்படின்னு அவனுக்கு ஜென்மமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா ஜென்மம் எடுக்கிறான் அப்படின்னா அது லீலை, அது நம்மள மாதிரி கிடையாது. நாம ஜென்மம் எடுக்கிறதுங்கிறது நமக்கு லீலை இல்லை, இது மாயை அப்படின்னு சொல்லலாம். இது கர்மத்தினாலே நம்ம எடுக்கிறோம், வேற வழி கிடையாது. ஆனா பகவான் லீலையினாலே தானே அவதாரங்கள்லாம் மொத்தம் எடுக்கிறான். இச்சா மீனா அப்படின்னு தானே ஆரம்பம், இச்சையினாலே மீனமாக ஆனவன் அவன் அப்படின்னு சங்கல்பத்தினாலே எல்லாம் எடுக்கிறான். ஜென்மம் இல்லாதவன் ஜென்மம் எடுக்கிறான் பாருங்க, லீலையினால அங்கேயே அந்த லீலையை புரிஞ்சுக்கணும். அஜன்மனோ ஜன்மபிருதஸ்தௌரேஹே சுவாமித்வ சம்பாதி பபூவதை தூத்யம், அமாரி தூத்யம் தூத்து போனான் அப்படின்னா பாண்டவர்களுக்காக கண்ணன் தூத்து போனான் அப்படின்னு இருக்கு. ஆனா சுவாமி இவன் சுவாமி போய் தூத்து போ, சுவாமித்வம்னு ஒண்ணு தூதத்வம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சுவாமிங்கிறவர் தூதன் வேற ஒருத்தர் தான் அனுப்புவார், ஆனா கண்ணனே தான் பாண்டவர்களுக்கு சுவாமி, கண்ணனே தான் தூதன், ரெண்டுமே பாண்டவர்களுக்கு வந்தான். பாண்டவ தூதன் அப்படின்னா கண்ணன் தான், பாண்டவர்களுக்கு நாதன் அப்படின்னா அதுவும் கண்ணன் தான். ஏன்னா கிருஷ்ணா ஸ்ரேயாக கிருஷ்ண கதாக, கிருஷ்ணனையே ஆசிரித்திருந்தவர்கள், கிருஷ்ணனையே தான் எப்பவுமே பேசிக்கொண்டிருப்பவர்கள். திரௌபத்யா சைதா சர்வே நமச்சக்ரு ஜனார்தனம், திரௌபதியோடு கூட கண்ணன் கிட்ட போய் சரணாகிதி பண்ணார்கள் இவர்கள்லாம் பாண்டவர்கள்லாம். அதனால்தான் கண்ணன் வந்து அந்த சரணாகிதிக்கு பலனாகத்தானே கண்ணன் வந்து அவர்களுக்கான மொத்த காரியத்தையும் நடத்தி கொடுக்குறான். அவர்களை ராஜ்யத்தில் உட்காந்து வைக்கிறது மாத்திரம் இல்லாம அவருடைய வம்சத்தை காப்பாற்றி கொடுக்கறது வரை மொத்தமும் செய்கிறது கண்ணன். காரணம் என்னன்னு கேட்டா சரணாகதி பண்ணியிருக்கார்கள் இவர்கள்லாம். இப்ப கிருஷ்ணனையே ஆசிரியிச்சு கிருஷ்ணன் கிட்டேயே சரணாகதி பண்ணி இருக்கக்கூடிய பாண்டவர்கள்
கிருஷ்ணனையே தூதுக்கும் அனுப்புகிறார்கள். அப்ப தூத கிருத்தியமும் பண்றான் கண்ணன். நாதனாக இருக்கக்கூடியவன் தூதனாக இருக்கான் அப்படின்னு. தூதனுமாம் நாதனுமாம் என்னை பற்றி சோகம் தீரன உரைத்தான் சூழ்கின்றானே அப்படின்னு சாமி அழகா சாதிக்கிற. நான் தான் தூதன், நான் தான் நாதன், அதனால என்னை பற்றி, அதனால எங்கிட்டதான் சண்டாயத்தை பண்ணுங்கோ அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டா, நாதன் அப்படின்னா சுவாமின்னு அர்த்தம். நமக்கெல்லாம் சுவாமி எம்பெருமான் தான், நம்மெல்லாம் எம்பெருமானுடைய தாசர்கள். அதனால அவனைத்தான் அடைய வேண்டும். அவனை அடைவதற்கும் அவன்தான் உபாயம், வேற உபாயம் கிடையாது. ஏன்னா வேற எதுவும் நமக்கு தெரியாது. அதனால உபாயமாகவும் உபயமாகவும் இருக்கக்கூடிய பரம சுவாமியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால அவனை போய் ஆசிரியிக்கணும். ஆனா அவனை போய் ஆசிரியிக்கணும்னா அவன் நம்ம எங்க போய் பார்க்க முடியும்? அவன் எங்கேயோ சீவிகுண்ட லோகத்துல இருந்தா எப்படி? அவனுடைய சொரூபங்கள்லாம் எனக்கு என்னங்கிறது தெரியாதே. அவன் எப்படிப்பட்ட கல்யாண குணங்களோடு உடையவன், அவன் எப்படிப்பட்ட திருமையினை அவனுக்கு இருக்கும், திருமையில இருக்குமா இருக்காதா? நான் எப்படி அவனை ஆசிரிப்பேன்? ஆசிரிக்கிறதா என்ன பண்ணணும்னா, அதெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லாதபடி நாம இருக்கிற இடத்துல வந்து இருக்கக்கூடியவன் சௌலபியம். அதாவது ஒண்ணு பரத்வம், ரெண்டாவது சௌலபியம். தூதனா இருக்கும் போது சௌலபியம், நாசனா இருக்கும் போது பரத்வம். இந்த ரெண்டும் சேர்த்து எங்கிட்ட இருக்க அப்படின்னாலே என்னை வந்து சரணாகதி பண்ணுவோம். நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சர்வதர்மான் பரித்தித்திய மாம் ஏகம் சரணம் விரஜான்னு சொல்லும் போது மாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த சௌலபியமும் சொல்லணும். ஏன்னு கேட்டா கண்ணன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டானா, எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு பரமாத்மாவான பரமபுருஷனான மோட்சப்பிரதனான சர்வேஸ்வரனான எம்பெருமானை சரணாகதி பண்ணுங்கன்னு சொல்லல, என்னை சரணாகதி பண்ணுங்கள்னு தன் நெஞ்சை தொட்டு காமிக்கிறானோ. நான் உங்களுக்காக தானே வந்திருக்கேன், என்னப்பார் அப்படின்னு நம்ம சொன்னோம் வச்சுக்கோங்க. அண்ண என்ன அர்த்தம்? உன் முன்னாடி வந்து நிக்கிற என்னப்பார் அப்படின்னு தானே அர்த்தம். உன் முன்னாடி என்னை பார்ந்து தொட்டு காமிக்கிறவனையோ நம்மள, உன் முன்னாடி பிரத்யட்சமாக உனக்கு எல்லா காரியமும் செய்து கொடுக்கக்கூடிய நான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரியாக கண்ணன் வந்து வேற ஏதோ கதைகள்லாம் சொல்லாமல் மாம் அப்படின்னு சொல்லியிருக்கான், என்னை வந்து சரணாகதி பண்ணுங்கள் அப்படின்னு. ஏன்னா அதிக சௌலபியத்தோடு கூட உங்களுக்காகவே அவதாரம் பண்ணி உங்கள் முன்னாடியே வந்து நிற்கக்கூடிய என்னை சரணாகதி பண்ணுங்கள் என்பதாக அர்த்தம். அதனால தூதனுமாக நாதனுமாக அப்படின்னு ரெண்டுமாக சேர்த்து அந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கான். அதான் தூதனுமாம் நாதனுமாம் என்னை பற்றி சோகம் தீர் மாசுச்சாக, சோகத்தை தவிர்க்கவும் என உரைத்தான் அப்படின்னு அருளி செய்தவன் கண்ணன் அப்படின்னு. அதனால சுவாமித்துவம் இருக்கத்தையே தூதத்துவம் இருக்கும் இல்லையோ, இதுவும் ஒரு லீலை. எல்லாமே லீலையா இருக்கு அப்படின்னா கிருஷ்ண அவதாரத்துல இந்த மோட்சப்பிரதத்துவம் அப்படிங்கிறது கூட ஒரு அனாயாசமான லீலையாக இருக்கு. இன்னும் இந்த லீலையா பார்க்கும் போதுதான் பல விஷயங்கள்லாம் புரியும். வெறும் சரித்திரம் அப்படின்னு பார்த்தா புரியாது. ஸ்வபத நளின பாஜாம் சொர்க்க மோக்ஷம் யதார்ஹம் கரண விகம காலே கல்பயிஷ்யன் க்ரமேணம் மதுரு பெரிக நூனம் மந்த புண்ணியைரலப்யம் தமதனுத விகாரைஹி தாவுபௌ சம்ப்ரயுக்தௌ. கிருஷ்ணாவதாரத்துல பல லீலைகள் பண்ணதுக்கு பிரயோஜனம் என்னன்னு கேட்டானா, யார் சொர்க்கம் கேட்கிறாளோ அவருக்கு சொர்க்கம் கொடுக்கணும், யார் மோட்சம் கேட்கிறாளோ அவளுக்கு மோட்சம் கொடுக்கணும். கிருஷ்ணாவதார லீலைகளை மனசில் நினைச்சு பார்க்கிறவாளுக்கு நரக பாபங்கள்லாம் போயிடும், அதனால நரகம் இருக்காது. ஹே கோபாலக, ஹே கிருபாஜலனிஜே, ஹே சிந்து கன்யாபதே, ஹே கம்சாந்தக, ஹே கஜேந்திர கருணா பாரீன, ஹே மாதவ, ஹே ராமானுஜ, ஹே ஜெகத்ரய குரோ அப்படின்னு கிருஷ்ணனுடைய திருநாமங்களை சொல்லி கிருஷ்ணனுடைய லீலைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டு யார் இருக்காளோ அவ கட்டாயம் நரகத்துக்கு போக மாட்டான். அப்படி அநேக கிருஷ்ணன் லீலைகள் அதை சொல்றவர்களும் அநேகம் பேர் கழியும். இவளுக்கு யாருக்குமே நரகம் கிடையாது, ஒன்றும் சந்தேகம் கிடையாது. யார் யார் கண்ணனை குறித்து என்ன பாட்டு பாடினாலும் சரி, எந்த தமிழ்ல பாட்டு பாடினாலும் சரி, கீர்த்தனமாக பாடினாலும் சரி, இல்ல பாடல்களாக சொன்னாலும் சரி, திருநாம சொன்னாலும் சரி, தத்யமவசியதா யமனுக்கு வசப்பட மாட்டான், நரகத்துக்கு போக மாட்டான். பின்ன என்ன கேட்டா, ஒன்னு சொர்க்கம் இல்ல மோட்சம், இது ரெண்டுதான். எவ்வளவு அநாயாசமா கொடுக்குறான் கண்ணன் இத்தனை லீலைகள் மூலமாக எல்லாத்துக்கும் மேல. அதான் இந்த ஸ்லோகத்துல அழகா சொல்ற, சொர்க்க மோக்ஷ உயசாரகம் என்ன கேட்கிறாள், சொர்க்கம் கேட்டா சொர்க்கம் இல்ல மோட்சம் கேட்டா மோட்சம், சரணாகதி பண்ணி மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்டான்னா உடனே மோட்சம்.
இல்லை அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாமல் சில பேர் வந்து பேசாமல் கண்ண நாமத்தை சொல்லிட்டு இருந்தாலும் அவள் கட்டாயமாக சொல்லும். பபத நதின பாஜம் சொர்க்க மோக்ஷ உயதாருகம் கரண விகம காலே. அதுக்காக என்ன பண்ணான் கேட்டானா, சொர்க்க மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு கர்ணன் சங்கல்பித்தானா, எல்லாருக்கும் அனாயாசமாக சொர்க்க மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தானா, அதுக்கு என்ன பண்ணலாம் கேட்டான். தமத நுதவிகாரைகி, நிறைய விகாரங்கள், நிறைய லீலைகள், ஏகப்பட்ட லீலைகள்னாலே இதன் மூலமா யார் ஏதாவது ஒரு லீலை எவனுக்காவது ஒருத்தனுக்கு பிடிச்சிருந்து அந்த லீலையில அவன் பிடிச்சு நின்றான்னா போதும், தாமோதரா அப்படின்னு சொன்னா போதும். இந்த தாமோதர லீலையில ஈடுபட்டவன் இவள என்ன சொல்றது, நவநீத சோரா அப்படிங்க, நவநீத சௌரிய லீலை வச்சு நவநீத சோரானே பேர் வைக்கிற. இல்ல திரௌபதிக்கு கண்ணன் அனுகிரகம் பண்ண லீலையில யார்தான் ஈடுபடாதவர்கள்? இப்படி பகவத்கீதையை கண்ணன் அவளு செய்த லீலையில யார்தான் ஈடுபடாதவர்கள்? அப்படியாக தமதனுத விகாரைகி தாம் உபவும் சம்பிரயுக்தும் சொர்க்கமும் மோட்சமும் கையில கொண்டு வந்து கொடுக்கணும், அதுதான் லீலை. நம்ம கையில கொண்டு வந்து கொடுத்துறோம். இந்த மாதிரி லீலையினாலேயே இந்த சரித்திரம் மொத்தமும் லீலையினாலேயே அமைக்கப்பட்டிருக்க, இது எல்லாத்துக்கும் பரம பலனாக மோட்சப்பிரதத்துவம் அப்படிங்கிற லீலை இருக்கு. அதுக்கேத்த மாதிரியாக பகவத்கீதையை அருளி செய்தான் அப்படிங்கிற லீலை இருக்கு. பகவத்கீதையிலேயே தத்துவத்திரயத்தை காமிக்கிறான் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஏன்னா ஒரு ஒரு தேர் ஒண்ணு இருக்கு, அந்த தேர்ல ஒரு அர்ஜுனன் இருக்கான், அதை காப்பாத்துறதுக்கு கிருஷ்ணன் இருக்கான். அந்த மாதிரிதான் ஒரு சரீரம் ஒன்னு இருக்கு, இந்த சரீரத்துல நாம இருக்கோம், நம்மை காப்பாத்துறதுக்காக எம்பெருமான் இருக்கான். அப்படி இதுக்கு தத்துவத்திரயம் அப்படின்னு பெயர். இந்த தேர்ல அர்ஜுனன் இருக்கும்போது இல்லட்டா குதிரையும் நிச்சயமும் யுக்ய செந்தன சாரதி கிரமவதி திரையந்த சந்தரிசிதே, குதிரையும் நிச்சயமும் குதிரையை தேர்ல பூட்டி சாரதி தேர் ஓட்டுற மாதிரி நம்ம இந்த சரீரம்ங்கிற தேர்ல பூட்டி நம்ம ஓட்டுறான் கிருஷ்ணன் வழி நடத்துறான். இதுதான் தத்துவத்திரயம், இதை தான் காமிக்கிறதாம் இந்த பகவத்கீதை உபதேசம் இருக்கட்டும். இந்த பகவத்கீதையை பண்ண விதம் இருக்கோ அதுவே பெரிய உபதேசம். அப்படின்னா திரையந்த சிந்தா நிரபேட்சம் ஈசா தத்தாதிசம் தத்துவ விபாக மாத்தியம் ரதாதிரூடஞ்ச ரதஞ்சரக்ஷன்னு அப்படின்னு பேரையும் காப்பாத்துறான், கடைசியில குதிரையும் காப்பாத்துறான், எந்த விதவும் இல்லாமல் அந்த மாதிரியாக தானே எல்லாத்தையும் காப்பாத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்படி பகவான் வந்து லீலையே பிரதானமாக, அந்த லீலையினாலேயே நமக்கு சரணாகதியை உபதேசம் பண்ணி லீலையாகவே அனாயாசமாகவே நமக்கு மோட்சம் கொடுக்கிறான் அப்படின்னு இருக்கபடியால கிரீடா அப்படின்னு ஈடுபடுற கிரீடா வல்லவ. இதுல வல்லவன் ஒண்ணு இருக்கு, ஆயுர குலத்திலே வந்தவன் கிரீடையினாலே, பகவானுடைய கிரீடையில முக்கியமாக அங்கே அரச குலத்திலே அவதாரம் பண்ணி, ஆனால் அதை விட்டுட்டு உடனே அன்னி ராத்திரியே ஆயுர குலத்துக்கு வந்து தன்னுடைய சௌலபியத்தை இன்னும் 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 அதிகமாக்கி கோப கோபிகளுடன் ஆயர்குல பெண்களுடன் அறிவொன்றும் இல்லாத ஆயர்குல பெண்களுடன் சின்ன குழந்தைகளுடன் பரம ஆனந்தத்தை கொடுத்து லீலை பண்ணியிருக்கான். மோக்ஷம் பகவான் கொடுப்பாங்கிறதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா அவர் சொல்ற ராசக்கிரீடைதான் உதாரணமா. என்ன கேட்டா அங்க ஒண்ணுமே தெரியாத சின்ன ஆயர்குல பெண்கள், இன்னும் சாஸ்திரங்கள்லாம் ஒண்ணும் தெரியாது, அந்த ஆயர்குல பெண்களுக்கு கண்ணன் மோக்ஷம் கொடுத்தானே அப்படின்னா, மோட்சம் எங்க கொடுத்தான் ஆயர்குல பெண்களுக்கு? அவர்களோடு கூட ராசக்கிரீடை குறவை கோத்தான் அப்படின்னு தானே இருக்கு. அப்படின்னா குறவை கோத்ததுலே அவர்களுக்கு எத்தனை பரமானந்தம் இருந்தது, அதுதானே மோட்சம். நம்மளை பொறுத்த வரைக்கும் மோட்சம் அப்படின்னா வேதத்தில் சொல்ற மோட்சங்கிறது ஆனந்தம் தானே, மோட்ச ஆனந்தம் தானே. மோட்ச ஆனந்தங்கிறது பரம பொருள், பரம பதத்துல போய் ஸ்ரீ கிருஷ்ண அனுபவ ஆனந்தம் தானே. அந்த ஆனந்தம் இங்கே இவர்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அப்ப மோட்சத்தை கொடுத்துருக்கான்னு சொல்றதுல என்ன ஒரு சந்தேகம் அப்படிங்கிற. மோக்ஷ ஆனந்தம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு புரிய வைக்கிறது ராசக்கிரீடைதான் முக்கியமானது. அது அந்த ரீதியில கிரீடா வல்லவ, இந்த வல்லவ குலத்திலே வல்லவன்னா ஆயுர் குலம் பெயர், இது வல்லவீஜன வல்லபம் அப்படிங்கிற வல்லவ வல்லபன்னு ரெண்டு இருக்கு. தமிழ்ல வல்லவன்னா அர்த்தம் வேற, இங்க வல்லவன்னா ஆயர்குலம்னு அர்த்தம்.
இது தெரியாமல் கிரீடா வல்லவன் நிறைய, அதாவது அடியன் தப்பாகவே சொல்லிட்டு இருந்தேன். உத்தரமேரூர் வாசுதேவாச்சார சுவாமின்னு ஒரு சுவாமி இருந்தார் மதுராந்தகத்தில். அந்த சுவாமியை அடியான பல விதத்தில் ஆட்கொண்ட சுவாமி. அவர் தான் ஒரு தூரம் கேட்டார், சின்ன வயசில் இருக்கும்போது கிரீடா வல்லவனா என்ன அர்த்தம்னா, கிரீடையிலே வல்லபன் அப்படின்னு சொன்ன, வல்லபன்னா ரொம்ப சாமர்த்தியம் உள்ளவன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இருந்தார். அப்புறம் சிரிச்சுட்டே சொல்றது வல்லப இல்லாது வல்லவ அப்படின்னார், கிரீடா வல்லவன் அப்படின்னார். அப்புறம் தான் அதனுடைய அர்த்தத்தையும் சொன்னார், வல்லவீஜன வல்லபம் அப்படிங்கிறதையும் சொன்னார். பல விஷயங்கள் இப்படிதான் ஸ்தோத்திரங்களே நாம சொல்லிட்டு இருக்கோம், சந்தியாவந்தனங்கள்லாம் சொல்லிட்டு இருப்போம், அது என்ன அர்த்தம் தெரியாமையே சொல்லிட்டு இருப்போம். அதனால சில சமயம் தப்பாமே சொல்லுவோம். கவிதாக்கே கலபௌரஜ கபலி கிருதி சிம்மம் அப்படின்னு இருக்கு. கவிதாக்கே கலபௌரஜ கபலி கிருதி சிம்மம் அப்படின்னு சொல்லணும். கபலீகிருத சிம்மம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அது அர்த்தமே வேற ஆயிடும், மாறி போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் கிருதி சிம்மம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பெரியவர்கள்லாம் திருத்தி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல தவறு நேரும். ஆனா இப்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டானா, அந்த கம்சனை கொல்லணும் அப்படின்னு அவதாரம் பண்ண கண்ணன் எட்டாவது குழந்தை உன்னை கொல்லும் அப்படின்னா, எட்டாவது குழந்தை அவதாரம் பண்ண உடனே கம்சனை கொல்ல வேண்டியதுதானே, முடிஞ்சு போச்சு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன லீல வேணா பண்ணட்டோம், அதை சொல்லியாச்சுன்னா சொன்ன உடனே செய்ய வேண்டாமா, உடனே கம்சனை கொல்ல வேண்டாமா அப்படின்னா, அந்த கம்சனுக்கு இன்னும் திகில் ஊற்றாதான் கம்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுவாளன். எட்டாவது குழந்தை உன்னை கொல்லும் அப்படின்னா, இந்த எட்டு குழந்தை பிறந்த வரை பிறக்கிற வரைக்கும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கானா, என்ன கொல்ல போறதா என்ன கொல்ல போறதான்னு தேசத்துல. பிறந்தப்புறம் உடனே அந்த குழந்தை கொல்லல, அந்த குழந்தை எங்கேயோ வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா, அவனுக்கு இன்னும் பதட்டம் அதிகமாகி இன்னும் வயிறு பத்தி தெரியுதான், எங்க வளர்ந்துருக்கு எந்த குழந்தை அது அப்படி இப்படின்னு. கடைசியில ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது இந்த குழந்தை இங்க வளர்ந்து இருக்கிற இந்த குழந்தை தான் நாரதர் போய் சொல்றாரு. அது இருக்கும் வயசுல நெருப்பு கட்டின்னு இருக்கான் கம்சன். இது கூட ஒரு விதத்துல அவனுக்கு பரம அனுகிரகம் தான், ஏன்னா உடனே கொண்டுட்டு அன்னைக்கு 10-12 வருஷம் இருந்தான் இல்லையோ, அதுக்கப்புறம் அவன் சௌக்கியமா இருந்துக்கலாம் இல்லையோ. சில பேருக்கு என்ன கேட்டா, சௌக்கியமா இருக்க பகவான் சங்கல்பிச்சாலும் சௌக்கியமா இருக்க மாட்டான் அவர்கள்லாம். உதாரணமா, எட்டாவது குழந்தை உன்னை கொல்ல போகிறதுன்னு கம்சன் கிட்ட சொன்ன அப்புறம் இந்த அசிரியராக சொல்லி தொழிலோ, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு தான் அவனுக்கு சம்மாரமே வருது. அதுக்கும் கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்கு, அந்த 20 வருஷம் நிம்மதியா இருக்கலாம் இல்லையோ. எட்டாவது குழந்தை எப்போ வந்து எப்படி கொள்றதோ கொல்லட்டும், இவன் நிம்மதியா இருக்கலாம் இல்லையோ. ஆனால் அந்த 20 வருஷமும் நிம்மதி இல்லாமல் பயத்தோடு கூட இவன் படாது பாடு பட்டு டென்ஷன் பட்டு இப்படி எல்லாம் நிச்சயத்தையும் செத்துன்னு இருக்கான். கடைசியில கம்சனை கொள்றது இருக்கட்டும், அந்த 20 வருஷம் நித்தியமே அவனுக்கு மரணம் மனசுக்குள்ள, ஏன்னா மரணத்தை பத்தி சிந்தியே இருந்தா மரணம் தானே, இப்படியே இருந்துருக்கு. அதனால பகவானே சங்கல்பிச்சா கூட நடக்காது போல இருக்கு அவர்கள் விஷயத்துல. அப்படி கம்சனுக்கும் ஒரு பக்கம் பார்த்தா பயத்தை கொடுத்துட்டு ஆயிரம் கொடுத்து போய் உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா ஆயுர் குளத்தில் அங்கே என்னவோ பெரிய உற்சவம், பகவானுடைய அவதாரம்ங்கிறது ரொம்ப விசேஷமாக ஆயிருக்கிறபடினாலேயும் கிருஷ்ணனுடைய லீலைகள் மொத்தம் அனுபவித்த ஒரே இடம் பிருந்தாவனத்துக்கு சமம் எதுவுமே கிடையாது, லோகத்திலேயே எதுவுமே கிடையாது அப்படின்னு எல்லாரும் கொண்டாடும்படியாக, நித்திய சூரிகள் உட்பட எல்லாரும் கொண்டாடும்படியான ஒரு உத்தமமான க்ஷேத்திரமாக பிருந்தாவனத்தை ஆக்கி அங்கே பல லீலைகள் எல்லாம் காண்பித்தான் கண்ணன் அப்படிங்கிறது தெரியும். அந்த அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து அப்படின்னு ஆட்சியார் எடுத்து சொல்லும்படி, அந்த குலத்திலே பகவான் சேர்ந்தபடினால்தான் அறிவொன்றுமில்லாத நமக்கெல்லாம் கூட மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு நன்னா திருடமாக இருக்கு. வித்வான்களுக்கு, பண்டிதர்களுக்கு, ஞானிகளுக்கு, தியானிகளுக்கு, இவர்களுக்கு தான் மோட்சம் அப்படின்னு இருந்தா அப்ப நம்ம பகவானை பத்தி நம்ம பேசலாம், கீர்த்தனம் பண்ணலாம், என்னவோ பண்ணலாம், ஆனா மோட்சத்தை பத்தி நம்ம நினைக்க முடியுமா அப்படின்னு தோணும். ஆனா அப்படியெல்லாம் இல்லாமல் கண்ணன் தன்னை தாழ்த்தி கொண்டு இந்த ஆயர் குலத்துக்கு போய் பரம ஆனந்தத்தை கொடுக்கிறான் அப்படின்னா, அவர்களுக்கு கொடுத்த மாதிரியான ஆனந்தத்தை நமக்கும் கொடுப்பான் கண்ணன் அப்படிங்கிற ஒரு இது நமக்கு புரியுது. ஏன்னா அவர்கள்லாம் என்ன சொல்றாங்க கேட்டா, நாங்கள்லாம் அறிவொன்றும் இல்லாதவர்கள், ஆனால் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும், நீ எங்க இடத்துக்கு வந்திருக்க இல்லையா, அதனால சித்தோபாயமான நீ இருக்கிறபடினாலே நாங்க என்ன செய்யணும், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. அப்ப நாங்க என்ன பண்றோம் கேட்டா, இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளவுதான்,
வேற என்ன பண்ண போறோம்? அந்த ரீதியிலே நாம என்ன பண்றோம்னா, அறிவொன்றும் இல்லாத நாம் எல்லாம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன் நமக்காகவே அவதாரம் பண்ணி, கிருஷ்ணாவதாரம் பண்ணி, அர்ச்சாவதாரம் பண்ணி நம்ம கிட்ட வந்து இருக்கும்போது உந்தன்னை பிறவி பெருந்தனே புண்ணியம் யா முடியும். நமக்கு இதை காட்டுப்புறம் பாக்கியம் எதுவும் கிடையாது. பகவானே இங்க வந்தப்புறம் அப்புறம் நமக்கு எந்த கவலையும் கிடையாது. அதனால இறைவா நீதாராய் பறை என்பதாக பகவானிடம் பிரார்த்திப்பதுதான் சரணாகதி. கண்ணனிடம் போய் ஆத்மாவை ஒப்படைத்து பிரார்த்திப்பதுதான் சரணாகதி. இதை நாம் செய்ய வேண்டும் என்பதை அன்னைக்கு கண்ணன் வேலையாக காண்பித்தது ஆண்டாள் நமக்கு திருப்பாவையில அழகாக காண்பிக்கிறார். ஆச்சாரியர்கள்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள். சுவாமி தேசிகன் கூட அற்புதமான வியாக்கியானங்கள்லாம் இதை சாதிச்சிருக்கு. அந்த ரீதியிலே அவதார லீலையிலிருந்து ஆரம்பித்து நமக்கு மோட்சத்தை கொடுப்பதை வரை லீலையாகவே செய்து, அதற்கு உதாரணமாக ஆயர் குலத்திலே போய் அவர்களுக்கு மோட்சானந்தத்தை காட்டிலும் உயர்ந்த ஒரு ஆனந்தத்தை அவர்களுக்கு அனுகிரகம் செய்து நமக்கு உணர்த்தி அருளின அவதாரம் கிருஷ்ணாவதாரம் ஆனபடினாலே கிரீடாவல்லவா என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். கிரீடாவல்லவ கல்கவாகன தசா கல்கின் இதி பிரத்யகம் ஜல்பந்த புருஷாக புனந்தி புவனம் புண்ணியோக பஞ்ஞாபனாக. அந்த கிரீடாவல்லவ முதலான நாமங்களை சொன்னாலே போரும், புண்ணியங்கள் தானாக வந்து சேர்ந்திருக்கும் என்பதாக சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்கிறார். நமக்கும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி சேர நாம் கண்ணனுடைய அனுபவ அலைகளிலே ஒரு அலையிலே நாம் அவகாஹிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.